Hi, hello, welcome and welcome to Poornima Vlogs. In the Poornima Vlogs, we will see a super recipe for the morning. So, we will see the recipe. இதில ஒரு கப் அளவுக்கு நான் வந்து sugar எடுத்துக்கறேன் இத மூணையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி வந்துட்டு இந்த கப்லயே வந்துட்டு இப்ப ரெண்டு கப் அளவுக்கு தண்ணிய ஊத்தி நல்லா நான் mix பண்ணிக்கறேன் கட்டி இல்லாம mix பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் So, we will mix the moon. So, we will mix the moon. We will mix the moon. So, we will put it in the cup. Now, we mix it. So, we will put it in the cup. இதுல இப்போ ஒரு 15 minutes அளவுக்கு நல்லா வந்துட்டு ரவை எல்லாம் ஊறி வந்திருச்சு பாத்தீங்கனாவே தெரியும் சோ இதுல வந்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு நல்லா நான் வந்துட்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் சோ அத அப்படியே நம்ம சேர்த்துக்கறோம் தேங்காய் துருவல் வந்துட்டு கொஞ்சமா நீங்க வந்துட்டு சேர்த்துக்கலாம் சோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இதிலே வந்துட்டு சோடா உப்பு வந்துட்டு லைட்டா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் சோ இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வந்துட்டு இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா பரவாயில்லை சோ அதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் salt மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டா ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணா போதும் சோ அவ்வளவுதான் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்க போறோம் So, எல்லா ஒண்ணா ஆற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நான் ஒரு pan வச்சு அதல வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன் நானு. சோ எண்ணெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடுச்சு. அடுப்புல வந்து நான் சிம்ல வச்சிருக்கேன். சிம்ல வச்சிட்டு இப்ப நம்ம கலந்து விட்டதா இந்த அப்பம் அது மாவு அப்படியே சேர்த்துக்கோங்க. சோ வந்து pan வந்து கொஞ்சம் குளியா சின்னதா இருக்கனால நான் ஒண்ணு மட்டும் சேர்த்திருக்கேன். So, நீங்க அகலமா வச்சிட்டீங்கனா நீங்க வந்து ரெண்டு மூணு ஊத்திக்கலாம் சோ நான் ஒன்னு மட்டும் ஊத்தி இருக்கேன் சிம்லயே வச்சுக்கோங்க ஏனா உள்ளால வந்து நமக்கு வந்து வெந்து வரணும் நம்ம டக்குனு அடுப்பு பெருசா வச்சு சீக்கிரம் எடுத்துட்டோம் அப்படினா உள்ள சரியா நமக்கு வேகாம இருக்கும் சோ இப்ப பார்த்துட்டு அப்ப வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு சோ கலர் பாத்தீங்கனா நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயி வரோம் நம்ம இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்குறோம் So, we will cook the side of the side. Now, we will change the color of the side. Super ready. Now, we will change the color of the side. Super ready. Now, we will change the plate. நீ வந்து சூப்பரா வந்துட்டு ஒரு கோதுமை ரவை அப்பம் எப்படி செய்துறன்றத பாத்தோம் சோ ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல சூப்பரா ரெடி ஆயிருந்தது கண்டிப்பா நீங்க இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் இந்த ஆப்ஷனையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஃபர்தரா போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू